வெல்கம் டு சர்ணியா சத்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம டே டூல ரெண்டாவது கோயில் நம்ம பார்க்க போறோம். போன வீடியோல வந்து சூரியனார் கோயில் பார்த்தோம். சூரியனார் கோயில இருந்து இப்ப கஞ்சனூர் போய்கிட்டு இருக்கோம். அங்க ரெண்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்னா 3 கிலோமீட்டர் தான், 7 நிமிஷத்துல போயிடலாம். சப்போஸ் நீங்க கும்பகோணத்துல இருந்து வரதா இருந்தா 18 கிலோமீட்டர் 30 நிமிஷத்துல நம்ம ரீச் ஆயிடலாம். நல்ல ஒரு கிராமத்தை தாண்டி தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ரோடு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், நம்ம டிராவலுக்கு எந்த சிரமமும் இருக்காது. அதே மாதிரி சுற்றி நம்ம பார்த்துட்டே பச்சை பசைன்னு பார்த்துட்டே போகலாம். இப்போ வாங்க நம்ம சுக்கரனை பற்றி நம்ம பார்க்கலாம். சுக்கரனை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நார்மலாகவே நம்ம என்ன சொல்லுவோம், உனக்கு சுக்கர திசை ஓடுதுறான்னு சொல்லுவோம்ல, அந்த சுக்கர திசை வந்துச்சுன்னா ஒருத்தரோட வாழ்க்கையில 20 வருஷம் இருக்குமா. சுக்கர திசை வந்துச்சுன்னா பணம், வசதி, வீடு, மனை, வாகனம், கல்யாணம், புகழ் எல்லாமே வரும். சுக்கரன் வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல நீச்சம் பெற்று இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து கண் பார்வை கோளாறு, ஜீரண கோளாறு, பசி இன்மை எல்லா வசதி இருந்தும் நம்மளுக்கு வந்து அனுபவிக்கக்கூடிய மன நிம்மதி இருக்காதுன்னு சொல்றாங்க. ஜாதகத்துல சுக்கரம் நீச்சம் இருந்தா இப்போ வந்து நம்ம அந்த கோயிலை பத்தி பார்க்கலாம். சுக்கரன் டெம்பிள் போயிட்டு இருக்கோம்ல, அந்த கோயிலில் மூலவர் பார்த்தீங்கன்னா அக்னீஸ்வரர், அம்பாள் பார்த்தீங்கன்னா கற்பக அம்பாள். அக்னீஸ்வர கற்பக அம்பாளில் தான் நம்ம சுக்கரன் இருக்கிறாரு. சுக்கரன் வழிபடுறதுக்கு சிறந்த கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. இங்கே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு வழிபாடு நடக்கும். அதே மாதிரி மகா சிவராத்திரி, நவராத்திரி, ஆடிப்பூரமும் இங்கே நல்லா விமர்சிப்பாடுவாங்க. சுக்கரனுடைய வாகனம் கருட வாகனம், நிறம் வெள்ளி, மலர் வெண்தாமரை, வஸ்திரம் வெண்பட்டாடை, தானியம் மொச்சை பயறு. நம்ம இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு, நல்ல பெரிய வேனு பஸ் நிப்பாட்டுறதுக்கு கூட பார்க்கிங் வசதி இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கோயிலோட முன் கோபுரம் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே வந்து எல்லா கடைகள் எல்லாமே இருக்குது. நம்ம அர்ச்சனை அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கலாம். நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ளே நுழைய போகிறோம். இந்த கோயிலும் குலோத்துங்க சோழரோட ஆட்சி காலத்துல தான் கட்டினது. இப்போ இங்கே வெளியே வந்து நெய்தீபம் வித்தாங்க. நெய்தீபம் வந்து 21 தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்க சுக்கரனுக்கு. அதே மாதிரி வெண் தாமரை வாங்கி தர்றதும், வெண் பட்டாடை ஒயிட் கலர்ல இருக்கும், அந்த சில்க் காட்டன் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி துணியும் வாங்கி கொடுத்தோம். இப்போ கோயிலுக்குள்ள உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, இங்கே இருக்கிற சிவன் வந்து திருமண கோலத்துல பிரம்மனுக்கு வந்து காட்சி அளிச்சதா சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கோயில் வந்து நம்ம வந்து வழிபடும் போது மறுபிறவி இருக்காது அப்படின்றதும் சொல்றாங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறதா சுக்கர பகவான். இந்த கோயிலுக்கு வந்து டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 6 மணிலிருந்து 12 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி சாயந்தரம் 4 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். சிறப்பு அபிஷேகம் காலையில 8 மணிக்கும் சாயந்தரம் 5.5 மணிக்கும் இருக்கு. இப்ப நான் வந்து 21 விளக்கும் நம்ம ஏத்தியாச்சு. அதுவும் நெய் தீபம் ஏத்தினாதான் சுக்கரனுக்கு சிறந்தது. நாங்கள் நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இந்த பிரசாத கடையில் பிரசாதம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து கற்பக அம்பாள் சன்னதி போகிற வழி. இதில் வந்து ஒரு இந்த கோயிலுக்கு வந்து ஒரு தலை விருட்சம் இருக்குது, புரச மரம்ன்றது. அந்த புரச மரத்தை ஒரு மண்டல காலம் 16 முறை சுற்றி வந்தோம்னா கடன் தொல்லையெல்லாம் தீரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த கோயிலில். இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான ரொம்ப பெரிய கோயிலாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்க நிறைய மாட்டு தொழுவங்கள் இருந்துச்சு. ஒரு நேர்த்தி கடன் மாதிரி நேர்ந்து விட்டுருக்காங்க. கீரை குடுக்குறாங்க. கீரை, வாழைப்பழம். பாப்பா வாழைப்பழம் கொடுத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.